இந்த கடார நார்த்தங்காய், அதாவது இது நார்த்தங்காயின்னு சொல்கிறாங்க, இது எவ்வளோ பெருசு இருக்குது? கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும் நார்த்தங்காய். இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு தோல் வந்து கனமாக இருக்கும். இது வகையான எலுமிச்சங்காய் வகையை சார்ந்தது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான எலுமிச்சை வகை இருக்குது, இதில் ஒரு வகையான எலுமிச்சை வகை. இது ஒரு எப்படி இருக்குது பாருங்கள், தச்சோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருக்கும், 400 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது படம், பெரிய படம். இப்போ நாற்றெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாமே, எல்லா நாற்று, கொய்யா நாற்று, கலக்காய் நாற்று, அப்புறம் வந்து எலுமிச்சை நாற்று, அப்புறம் இளந்தப்பட நாற்று, விடாம்பட நாற்று, பப்பாளி நாற்று, அண்ணாச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். அதுபோக இந்த நாற்று, அப்புறம் வந்து மாதுளம்பழம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரைட், நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் அதே மூங்கில் அப்படித்தான் நல்லா முளைச்சிருக்கு. மூங்கில் பதியம் போட்டேன், மூங்கில் வந்து பதியம் போட்டேன், மூங்கில் நல்லா முளைச்சிருக்கு. அவ்வளோதான், அப்படியே வெட்டி ஒரு 20 அடி மூங்கிலை ஒரு 8 துண்டாக 9 துண்டாக வெட்டினேன். 3 அடியே வெட்டினேன். ஒரு 8 துண்டு வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 துண்டு வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் 3 அடி 3 அடி, 2 அடி உள்ளே போகிற மாதிரி, 2 கணு உள்ளே போகிற மாதிரி வச்சேன். இப்போ எல்லாமே முளைச்சிருக்கு, எல்லாமே பாருங்கள், எல்லாமே இங்கே முளைச்சிருக்கு. ஜம்முன்னு முளைச்சிருக்கு, ஒன்று கூட வீணாகலை, இங்கே கூட முளைச்சிருக்கு, இங்கே கூட நல்லா முளைச்சிருக்கு. இந்த மாதிரி பதியம் போடலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இது பேர் பொன்முங்கில்னு சொல்லுவாங்க, பொன்முங்கில் என்று சொல்லுவாங்க, பொன்முங்கில்னு சொல்கிறாங்க. நல்லா வேலை செய்யுது. நன்றி.